இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரெசிபி தான். அதுக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினதை சேர்த்துட்டு, கூட கொஞ்சமா கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதனோட 1 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்கினது, 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினதையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு, 2 பெரிய தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதனோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வேகிறதுக்காக 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதனோட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப்பு ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு நல்லா கட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆயிருக்கு. இதனோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவும் சுவையான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.